நெருள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம் மற்றும் ஒரு சங்க பலகை நிகழ்ச்சியில் சந்திப்பு பகுதியினூடாக உங்கள் அனைவரையும் இந்த வாரமும் சந்திப்பதில் மகிழ்ச்சி குறிப்பாக சொல்லுவாங்க ஒரு நல்ல புத்தகம் திறக்கப்பட்டால் நரகத்தினுடைய வாசல் கதவு மூடப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் இலக்கிய வரலாற்றில் வந்து நாவல்கள் நிறைய அதாவது தமிழ் மொழியோடு தொடர்புபட்ட சில விஷயங்களை வந்து நாங்கள் தேடுவதை சொருக்கம் போல வந்து உணரக்கூடியதாக இருக்கும் நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து எழுதணும் தேடணும் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் இன்னும் வந்து அதை செய்து கொண்டே இருக்கணும் என்ற ஒரு அளவுக்கு வந்து எங்களுக்கு அந்த தூண்டுதல் வந்து இருக்கும் அந்த வகையில் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இலக்கிய துறையோடு தொடர்புபட்ட நபர்களை அழைத்து அவங்க சம்பந்தமான நிறைய விடயங்களை வந்து உங்களுக்காக வழங்குவது வழக்கமாக இருக்கிறது சரி இன்றும் எங்களுடைய கலையகத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு எழுத்தாளர் வந்திருக்கிறார் இவரை வந்து ஒரு எழுத்தாளர் மாத்திரம் நாங்கள் கருதிவிட முடியாது ஒவ்வொரு நாளும் நான் தமிழொழி நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு கதை வழி அறமொழி பகுதியினூடாக நிறைய கதைகளை வந்து கொண்டு வந்து தரக்கூடிய ஒருத்தர் கதை வழி அறமொழி அப்படின்னு சொன்னாலே இன்றைய தினம் என்ன கதை வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதிக எதிர்பார்ப்போடு நீங்க இருப்பீங்க அஹ் சொல்லும் போதே நீங்க யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும் கே ஆர் கமலநாதன் அவர்கள் தான் தொடர்ச்சியாக மூன்று வாரங்கள் எங்களோடு இணைந்து கொண்டு பயணிக்க போறார் இப்போது அவரை நிகழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் நாங்கள் உங்களுடைய கதைகளை கேட்டு அதிகமாக இதில் என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது இதில் இப்போ என்ன சுவாரஸ்யம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதிகமாக பார்ப்பது வந்து வழக்கமாக இருக்கிறது இன்றைய தினம் நேரடியாக சந்தித்தது வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்றைய தினம் நீங்கள் நிறைய புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம் அதுக்கு முதல் உங்களுடைய அறிமுகத்தை வந்து நாங்கள் நிகழ்ச்சியில் வந்து பார்க்கலாம் நான் ஒரு சாதாரணமான குடும்பத்திலே ஒரு கிராமத்திலே கெதர்நாட்குள் இருக்கணும் கோயிலாக்கம் என்று அந்த கிராமத்திலே பிறந்து என்னுடைய தாய் தந்தையரும் அவர்களும் சாதாரணமான படித்தவர்கள்ன்றால் இல்லை அவர்களோடும் மிக அவருடைய அந்த பாசம் அந்த அந்த பிணைப்பிலை வளர்ந்தவன் மற்றது என்னுடைய தாயார் மிகவும் ஒரு உறுதியானவர் எப்படியும் படித்து விட முடியும்னா கிராமச்சூழல் அங்கே உள்ள அந்த விலை அட்டு நாங்கள் அந்த படிப்பை மறந்து என்னுடைய நண்பர்கள்லாம் பிரிந்த போது என்னுடைய தாயார் மிகவும் இறுக்கமாக இருந்தார் எனக்கு என்னுடைய மகனை படிப்பித்து விட வேண்டும் என்னை படிப்பிக்க வேண்டும் அந்த ஆர்வம் மீதியால் அவ என்னுடைய தாயினுடைய சொல்லை நான் தட்ட முடியாமல் தான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன் அது மட்டுமில்லை நான் நாடகத்துறை பிரிவுகளாக பெறுவதற்கு கூட காரணம் எனக்கு நாடகத்திலேயே சிறுவயது இருந்த ஈடுபாடு நிறைய என்னுடைய தந்தையாருடன் enggak eh, ada marwan அம்மன் கோயில் ஒன்று இருக்கிறது அந்த அம்மன் கோயிலே அப்பொழுது வி வி வைரமத்தியுடைய நாடகங்கள் அந்த பங்குனி மாதத்திலே வருகின்ற அந்த அந்த பொங்கல் அந்த குளிர்த்தி உற்சவத்தின் போது ஒவ்வொரு விடம் அவருடைய நாடகங்கள் அவருடைய இசை நாடங்கள் அடைவரும் என்னுடைய தந்தையார் அழைத்து சொல்லி அது விடிய விடிய நாங்கள் பாயும் கொண்டு போய் விடிய விடிய இருந்து பார்த்து போட்டு நாங்கள் வர்றது அப்படி ஒரு ஆர்வம் ஒன்று இருந்தது அதுக்கப்பால் பிறகு கொஞ்சம் வளர்ந்து பிறகுக்கே நான் ஒரு நல்ல தமிழ் கேட்போம் வந்து சிவாகியணையுடைய வசனங்கள் போடுவார்கள் அதையெல்லாம் கேட்டு அந்த எனக்குள்ளேருந்து நாடகத்தில் நிறைய ஆர்வம் வந்தது இருந்தாலும் படிக்கிற காலத்திலெல்லாம் நான் நடித்ததாக இல்லை வெளியோர் படிக்க போட்டால் நான் ஒரு நாடகம் நடிக்கையில் பயம் அதன் பிறகு சந்தர்ப்பங்கள் கிடைத்த நான் தொன்றாசிராக கற்பி படிப்பிக்கின்ற பொழுது அந்த அதிபர் சொன்னார் நாடகம் போடுங்க எனக்கு நல்ல சந்தோஷம் இப்போ என்னுடைய மனதிலே ஆசை எல்லாத்தையும் நான் திரட்டி அந்த நாடகமாக போட்டேன் அதிலேருந்து நான் வளர்ந்து வளர்ந்து கல்வியல் கல்லூரிக்கு நான் நாடகத்துறை விதிவியாளராக பெறுவதற்கு காரணம் கூட இந்த நாடகத்தில் உள்ள ஆர்வம் ஈடுபாடு ஆர்வம் தான் அதுக்கப்புறம் கல்வியல் கல்லூரி நல்ல ஒரு எனக்கு மிகவும் என்னை வளர்த்து விட்டது நாடகத்துறை கூட இப்பொழுது நான் ஓய்வில் இருக்கிறேன் குறிப்பாக சார் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது ஆரம்ப காலங்களில் சங்கம் வைத்து தமிழை வந்து மலர் செய்தார்கள் இப்போது அது மறைந்து விட்டது இப்போது சில பாடசாலைகளில் ஆங்கிலத்தில் கற்க வேண்டும் சில விஷயங்களை வந்து ஆங்கிலத்தில் தான் கதைக்க வேண்டும் தமிழில் கதைத்தான் அவங்களுக்கான நிறைய விஷயங்களை வந்து இல்லாமல் செய்கிறாங்க இப்படியாக வந்து தமிழ் மொழி வந்து அருகி கொண்டு வர்றதை நாங்கள் உலகளாவிய ரீதியிலேயே பார்த்து கொண்டிருக்கிறோம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாடகத்துறையினுடைய வளர்ச்சி மாத்திரம் அல்லாமல் இந்த தமிழ் இலக்க இலக்கியத்தினுடைய வளர்ச்சி வந்து இவ்வாறாக இருக்கிறது இலங்கையை பொறுத்தளவைக்கு அது ஆரம்ப காலம் முதலே அந்த இலக்கியத்துறை சார்ந்தவர்களாலே அது சிறப்பாக அது வளர்க்கப்பட்டு வந்திருக்கின்றது அதனாலே அதில் ஈடுபட்டவர்கள் பலர் மிகவும் சிறந்த ஒரு பெயர் பெற்றவர்களாகவும் அது மட்டுமல்ல தங்களோடு இயந்தவர்களையும் அவர்கள் வளர்த்து விட்டிருக்கிறார்கள் இவ்வாறு இந்த பொழுது டெய்லியே வந்து அந்த நவீன யுகம் நவீன யுகம் அந்த இலக்கிய போக்கிலிருந்து பலரே திசை திருப்பியை சென்று விட்டது இருந்தாலும் முற்றுமுழுதாக விடுபட்டதென்று அல்ல அது தொடர்ச்சியாக அதனுடைய விழுதுகளும் தொடர்ந்து அந்த இலக்கியத்துறை வளர்ந்து கொண்டே இருக்கின்றது அது வளரும் இன்னும் எதிர்காலத்திலும் வளர வேண்டும் ஏனென்று சொன்னால் இப்படியும் வந்து அழிந்து விட்டது அப்படின்னு சொன்னா அதுக்கான பேர் வந்து இல்லாமல் செய்யப்பட்டோம் எனவே எதிர்வரும் காலத்திலும் தமிழ் இலக்கியங்கள் வந்து வளரணும் அது உங்களால் உங்களை போன்றவர்களால் வந்து முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்கிறது நிஜயமாக வந்து நீங்க ஒரு நாடக விரிவுரையாளராக இருந்திருக்கிறீங்க அதுக்கு முதல் பாடசாலை காலங்கள்ல வந்து நாடகங்கள் செய்த அனுபவங்கள் இருக்கிறதா உங்களுக்கு பாடசாலை காலங்களில் செய்த நாடகம்தான் நண்பகர் சொன்னது போல் அந்த நாடகங்களுடைய ஆர்வம் அந்த நாடகங்கள் கிடைத்த வெற்றி தான் நினைக்கும் என்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கும் காரணமாக அமைந்தது ஒரு சாதாரணமாக நான் கிராமத்திலே பிறந்தவன் நண்பர்கள் சொன்னேன் அனுப்படி விரிவிரி ஆளுதாக பெறுவேன் என்றால் நான் நிற்கவே இல்லை என்னுடைய சிறு வயதிலே ஆனால் இதை கொண்டு வந்து விட்டது நாடகத்துறை அந்த நாடகமேதான் நான் பாடசாலை காலங்களில் நான் கிட்டத்தட்ட பத்தொன்பது பதினெட்டு பத்தொன்பது வயதிலே நான் நாடகம் போட தொண்டராசிரியராக இருந்தபோது நாடகம் போட தொடங்கிட்டேன் எதிர்பாராத விதமாக கிடைத்த வெற்றிகள் பெரிய பிரபல்யமான நாடக மேதைகள் எல்லாம் கொண்டு வந்து நாடகம் போட்டாங்களோ அதுக்குள்ளே நானும் ஒரு சிறுவன் உடைய நாடகத்தை போட்டால் என்னுடைய நாடகத்துக்கு வெற்றிகள் கிடைத்தன அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக அதில் உள்ள ஈடுபாடு மற்றது அந்த நாடகத்தினுடைய வெற்றிக்கு பிறகு என்னுடைய கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் இளைஞர்கள் என்னை விட வயது குறைந்தவர்கள் அவர்கள் வந்து கூட மாட்டார்கள் எங்களுக்கும் நாடகம் பிளங்குவோம் நாடகம் பழகும் அப்போ நான் கிராமத்தில் முதல் என்னுடைய கிராமத்தில் உள்ள பாடசாலையில் ஒரு நாடகத்தை பயிற்சி நாடகத்தை பழக்கி போட்டு அது முதலாம் இடம் வந்த பிறகு அது நான் ஊரில் நாடகம் போட வலிக்கிறேன் கிராம என்னுடைய கிராமத்து என்னுடைய கிராமத்து இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் நாடகம் போட்டோம் அப்பொழுது அடுத்த இருந்தெல்லாம் எங்களுடைய நாடகத்தை பார்க்க வந்தால் ஒன்றுமே நாங்கள் நாடகம் போட்ட இடம் கூட பெரிய பேர்டே இல்லாமல் பொழுது இல்லை ஒரு ஒரு பழைய கட்டிடத்தில் ஒரு துருத்திய ஒரு பகுதி அதில் அந்த பெட்ஷீட்டை தான் நாங்கள் முதல் காட்டினோம் எங்களுடைய அந்த கேட்டின் அதாவது ஸ்க்ரீன் வந்து பெட்ஷீட் ரெண்டு பெட்ஷீட் மேலே அந்த வேலிகிளத்து கட்டுற கம்பி அதில் கட்டி அந்த பெட்ஷீட்டை கொழி அதுதான் என்னுடைய முன்மேடைக்குரிய மறைப்பு அதாவது ஸ்க்ரீன் மற்றது லைட்டிங் எல்லாம் என்னுடைய ஒரு நண்பன் அவன் சந்தர்ப்பைக்கு விடுக்கிறார் அவர் அவர் லைட்டிங் நான் செய்கிறேன்னு சொல்லி அவர் என்ன இந்த அப்போ முன்னாள் சன்லைட் வாரது சன்லைட் சோப் வாரது அந்த மரப்பெட்டி அப்படி நல்ல அளவான மரப்பட்டி அதுக்கு பெட்ரோமேக்ஸை கொளுத்து வைப்பேன் ரெண்டு மரப்பட்டிக்கு ரெண்டு பெட்ரோமேக்ஸை கொளுத்து வைப்பார் அது அந்த கலர் சீட்டல் எல்லாம் போட்டு லைட்டிங் அதெல்லாம் செய்து அப்போ எங்களுக்கு நாடகத்தை பற்றி தெரியாத அந்த காலத்தில் அந்த ஆர்வம் காரணமாக எதிரான நாங்கள் செய்திருக்கிறோம் அப்போ அதால் அயலூர்லேருந்து எல்லாம் வந்து பார்த்து நல்ல பாராட்டுதல் கிடைத்தது தொடர்ந்து நாடகம் போடுங்கோ போடுங்கோ என்பது நல்லா இருக்கும் அப்போ அதால் எனக்கு பல நண்பர்கள் பல இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டாங்க அப்போ அதிலேருந்து நான் தொடர்ச்சியாக பாடசாலைகளுக்கும் நாடகம் போடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது அப்போ அப்படியே நான் கல்வியல் கல்லூரிக்கு வந்தப்போ கல்வியல் கல்லூரி அது நல்ல ஒரு களமாக நான் முதலில் சொன்னேன் நல்ல ஒரு களமாக எனக்கு ஆகப்பட்டது என்றால் நாடக அதாவது எல்லாருமே பத்தொம்பது இருபது வயதுக்கு இருபத்தைந்து வயதுக்கு முன்பட்ட மாணவர்கள் அப்போ அவர்களுக்கு

சார் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் இவ்வளவு சுவாரஸ்யமாக கதைத்து கொண்டிருக்கும்போது எனக்கு ஞாபகம் வருது நீங்கள் ஒரு நாடகத்துறை விரிவுரையாளராக இருந்து கொண்டு நீங்கள் பயிற்றுவிக்கும் போது அது ஒரு விதமான அனுபவம் அனுபவமாக இருக்கும் அது மாத்திரம் நீங்கள் பாடசாலையில் கல்வி கற்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு நாடக ஆசிரியர் இருந்து சில விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த அனுபவம் வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து இப்போ சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அவங்க நிறைய ஊக்குவிச்சிருப்பாங்க நீங்க வந்து வெளியிட்ட அந்த படைப்புகளுக்கு வந்து உறுதுணையாக இருந்திருப்பாங்க கட்டாயமாக அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்க அதாவது சார் நீங்க மாணவனாக இருக்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து அவங்க வழங்கின ஆலோசனைகள் ஊக்குவிப்பு ஒரு ஆசிரியர் வந்து உங்களுக்கு வழங்கியிருப்பாங்க இல்லையா அந்த டைம் வந்து உங்களுக்கு அது இன்னமும் மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் அதனால் துரஸ்ட விச வசமாக நான் மாணவர்களே இருக்கின்ற பொழுது எனக்கு இந்த நாடகம் தொடர்பாக நான் அந்த எனக்குள்ளே இருந்தது ஆனால் ஒரு கூடாக அதை நான் பெற்றுக்கொள்கின்ற அளவுக்கு எனக்கு அப்பொழுது இருக்கவில்லை அப்பொழுது மிக பயம் எனக்கு இந்த மேடையில் இருவது என்றால் பயம் பொதுவாக கண்ட பயம் அப்போ அதிலே அந்த என்னுடைய ஆசைகளை அடக்கி வைத்து கொண்டு பயத்திலே தான் நான் என்னுடைய அந்த பா பாடசாலை பருவங்களை நான் கடத்தி கடந்திருக்கிறேன் ஏலவில் படிக்கின்ற பொழுது அப்போ அவரது அங்கே படிப்பித்த ஆனால் அப்போனால் செல்லி ஆசை சிறுவந்தூர் நாடக ஆசிரியர் அப்போ அவர் நாடகம் பழக்குவார் அப்போ அவருக்கு இதனை ட்வின்ஸ் மகன்மார் இருந்தாங்க கூட அவர்கள்லாம் அதில் மெயின் பகுதி செய்வார்கள் அந்த நாடகத்தை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அதாவது பழக்கிக் கொண்டிருப்பேன் நான் போயிருந்து பார்த்து கொண்டிருப்பேன் என்ற பார்த்தேன் அப்பொழுது எனக்கு இருக்கும் படையா இதை விட நான் நடிப்பேன் போல இருக்கேன் என்னால் முடியும் என்னால் என்னென்னா நிறைய அந்த சிவாஜியினுடைய வசனங்களை பாடமாக்கி 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 நான் வீட்டு அம்மாக்களுக்கு முன்னால் செய்து காட்டுறது அப்படி எல்லாம் அந்த அந்த விஷயத்தில் மற்றது அப்போ அதை நான் யோசிக்கிறது என்னால் முடியும் ஆனால் பயம் அது படிப்படுத்த முடியாது அப்போ இப்படி ஒரு தான் என்னுடைய என்னுடைய ம மாணவ பெருவம் கடந்தது ஆனால் அதற்கு பிறகு நான் அந்த நாடகங்கள் ஆசியராக வந்த பிறகு நாடகங்கள் ஏதோ தெரிந்த அளவுக்கு நான் நாடகம் போட்டுக்கொண்டு வந்து பிறகு குழந்தை சண்மிலியம்சுடைய தொடர்பு எனக்கு கிடைக்கிறது நான் ஆசிய பயிற்சி கலாசாலையிலே எண்பத்தொன்பதாம் ஆண்டு அதாவது எண்பத்தொன்பதாம் ஆண்டு குழந்தை சண்முகம் சீரே நான் அந்த அவருடைய நாடக கலப்பயிற்சியில் என்னுடைய ஆசிய பயிற்சி கலாசாலைகளை விட்டு அந்த நாடக கலப்பயிற்சியிலே நான் அவரை சந்திக்கிறேன் அதுதான் எனக்கு ஒரு திருப்புமுனை அந்த நாடகத்திலே உண்மையாக நாடகம் என்றால் எப்படி இருக்கும் எப்படி இந்த எப்படியான வகையில் நான் நாடகத்தை நான் இயக்க வேண்டும் எழுத வேண்டும் அதை எப்படி நான் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் கற்றுத்தந்தவர் அவர் தான் அவர் நான் அவரிடம் நான் நேரடியாக படிக்காட்டாலும் நான் ஒரு அவர் ஒரு ஒரு குருவாக கொண்டு அவருக்கு பின்னாலே நான் தெரியவேன் ப்ஷப் அந்த வேறு வேறு இடங்களில் கலப்பிச்சு நகை என்ன இன்னும் அழைத்துச் செல்வேன் அப்போ அதற்கு நான் நிறைய விஷயங்களை கேட்டுக்கொண்டேன் எனக்கு இன்றைய கூட நான் இந்த புத்தகங்கள் எழுதிய கூட நான் அவரை என்னுடைய முதல் நான் நினைத்து அவரை வணங்கி தான் நான் ஒரு நாடகத்தோட பார காரியங்களில் ஈடுபடுவேன் அது எனக்கு வெற்றியாக இருக்கும் எனக்கு அந்த வகையில் எனக்கு ஒரு ஆசிரியர் என்ற நாடகத்துறையில் அவர் தான் எனக்கு ஒரு குருவாக இருந்து வழிகாட்டியிருக்கிறேன் நீங்கள் வெளியிட்ட முதல் படைப்பு சார் அது உங்களுக்கு எப்போவுமே ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் ஏன்னென்று சொன்னால் நீங்கள் ஒரு குழந்தை வந்து அந்த பிரசவித்து அந்த அதாவது ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது அந்த குழந்தை வந்து எப்பவுமே ஸ்பெஷலாக இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ரொம்பவே அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு புத்தகத்தை எழுதி அது வெளியிடுகின்ற பொழுது அது உங்களுக்கு இன்னும் எக்கச்சக்கமான வரவேற்பை பெற்று தந்திருக்கும் அது மாத்திரமல்லாமல் நிறைய விமர்சனங்கள் கூட வந்திருக்கும் அப்படி வந்து அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நாடகமாக இருக்கலாம் ஒரு எழுத்து தொடர்பான ஒரு விடயத்தை வந்து நீங்கள் வெளியிடுகின்ற பொழுது அது எப்படி இருந்தது உங்களுக்கு முதன் முதலாக நான் நினைக்கிறேன் நாடகம் அந்த என்னுடைய அந்த கிரா கிராமத்தில் உள்ள பாடசாலைக்கு ஒரு பாடசாலைக்காக ஒரு அப்போ ஒரு வட்டாரம் அப்போ ஒரு வட்டார சொல்வார்கள் அந்த பாடசாலைக்குரிய நாடகம் போட்டு அதில் கிடைத்த இடத்தை பிறகு என்னுடைய நண்பர்கள் ஊரவர்கள் கேட்டதற்காக நான் ஒரு நாடகத்தை நான் முதன் முதலாக நான் எங்களுடைய கிராமத்திலே போடுகிறேன் எனக்கும் நடிக்க ஆசை ஆகவே அதில் மார்க்கண்டேயர் நாடகம் மார்க்கண்டேர் என்ற நாடகத்தில் இப்போ அதில் நான் நான் தான் சிவபெருமான் சிவபெருமானுக்கு வருகிறேன் அப்பொழுது அந்த எங்களுடைய இந்த கொஸ்டியூம் எங்களுக்கு அளவுக்கு நாங்கள் அந்த அந்த மாட்டுத்தாள் பேப்பர்னு சொல்கிறது அந்த சிமெண்ட் பேப்பர் சிமெண்ட் பேப்பரை கிளிச்சு அது நிறைய இருக்கும் அந்த பேப்பர் அந்த பேப்பர் அதைத்தான் எடுத்து அந்த கருப்பு பேட்டரி பேட்ரி ரெடியோ பண்ணுற பேட்டரி அதை உடச்சு அந்த அந்த கருப்பு கலர் எடுத்து அதில் பேர் நந்துக்கிட்டே ஒரு புலியினுடைய உடுப்பு மாதிரி அமைப்பு மாதிரி எல்லாம் சரி இப்போ நான் சிவபெருமான் சிவபெருமானாக நான் அந்த காட்சியை இருக்கிறேன் இப்போ மார்க்கண்டேயர் அங்கே தவம் இருக்கிறேன் மார்க்கண்டே மார்க்கண்டே கவர்ந்து செல்வதற்காக யமன் பெறுகிறான் யமன் பெறுகின்ற போது இப்போ நான் நட்டசம் அட்டகாசமாக பாய்கிறேன் பாய் யமனை நான் உதய காலால் அப்போ நான் அப்படியே செட்டாரண்டு மேடைக்கு பாயிறன் மறைவிலேருந்து மேடைக்கு எவனுக்கு இதுதான் பாய் பாய்ஞ்சபோது தான் ஒரு ஒரு சத்தம் ஒன்று கேட்டது சர்ராய்க்கு அந்த சத்தம் ஒன்று கேட்டது என்னடாண்டு பார்த்தால் நான் கட்டிய அந்த மாட்டுத்தாள் பேப்பர் அதாவது ரெண்டு மூணு பட்டா சுற்றி கட்டியிருந்தேன் அது அப்படியே கிழிஞ்சு போச்சு அப்போ முதல்ல அட்டகாசமாக வந்த சிவபெருமான் இப்பொழுது இந்த உடுப்புகளின் ஜோச்சி மிக மிகவும் பௌக்கியமாக அவர் பிரபு யமனோட கதை கேட்க கூட எனக்கு பயம் என்ன தெரிஞ்சு எனக்கு தெ போச்சு ஒரு மாதிரி யமனையும் ஒரு மாதிரி காலால் வெட்டி உதஞ்சி அந்த நாடகத்தை முடிச்சுட்டான் அப்போ முதல் படைப்பில் நான் நடித்த முதலாவது நாடகத்தில் எனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை மறக்க முடியாது அது எனக்கு இப்போ அது ஒரு நல்ல படிப்பணியாகவும் என்றது உண்மையில் அது ஒரு கொஸ்டியூம் பஸ்ட்ரீம் எனக்கு அது எப்படி இருக்கும் அது எனக்கு எனக்கு அதுக்கப்புறம் தான் அந்த அறிவுகளை நான் பெற்றுக்கொண்டேன் அது எனக்கு மறக்க முடியாத அனுபவம் இப்போது வந்து இந்த பகுதியை வந்து நாங்கள் முடிக்கலாம் சார் இந்த முதலாவது பகுதியிலே நிறைய விஷயத்த வந்து எங்களோடு சொல்லியிருந்தீங்க நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்குது இன்னும் இரண்டு வாரங்கள் நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம் இப்போது தற்காலிகமாக நாங்கள் விடைபெற்றுக்கொள்ளலாம் நன்றி சார் இன்று இணைந்து கொண்ட எல்லா உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம் மீண்டும் அடுத்த வாரம் இந்த பகுதியினுடைய தொடர்ச்சியாக இருக்கப் போகிறது அது விடைபெறும் நான் சுதர்சனே நன்றி நேர்களேன்